சிவரஞ்சனி. இனி அடுத்ததாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் 52வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம். அதிகரிக்கும் ஜிஎஸ்டி வழக்கலால் மாநில அரசுகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து ஆலோசனை. பத்து நாட்களுக்குள் தேர்தல் பொறுப்பாளர்களை நியமிக்க பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முடிவு. எந்த குற்றப்பின்னணியும் இல்லாதவர்களை தேர்வு செய்யவும் திட்டம். திமுக எம்பி ஜெகத் ரட்சகனின் வீடு, கல்லூரி, அலுவலகம் என்று 50க்கும் மேற்பட்ட இடங்களில் 3வது நாளாக சோதனை. ரகசிய அறை இருக்கிறதா என்றும் அதிகாரிகள் ஆய்வு. ககன்யான் திட்டத்தில் புதிய சோதனை தொடங்கியிருப்பதாக இஸ்ரோ தகவல். அசம்பாவிதம் நடந்தாலும் விண்வெளி வீரர்களை பாதுகாப்பாக பூமிக்கு அழைத்து வர பிரத்யேக ஏற்பாடு. பொதுமக்கள் நலன் கருதி டிடிஎஃப் வாசன் ஓட்டுநர் உரிமம் வரக்கூடிய 2033 வரை ரத்து. அச்சுறுத்தும் வகையில் வாகனம் ஒட்டியதால் காஞ்சிபுரம் வட்டார போக்குவரத்து அலுவலர் நடவடிக்கை. ஆருத்ரா கோல்ட் ட்ரேட் நிறுவன இயக்குநர்கள் துபாயில் 500 கோடி ரூபாய் பதுக்கியிருப்பதாக தகவல். இன்டர்போல் உதவியுடன் துபாய் நாட்டில் பதுங்கியுள்ள இயக்குநர்களை பிடிக்கக்கூடிய பணி தீவிரம். சென்னையை சேர்ந்த இளைஞரின் வங்கிக் கணக்கில் 753 கோடி ரூபாய் இருப்பதாக எஸ்எம்எஸ் வந்ததால் பரபரப்பு. தகவல் வெளியானதை அடுத்து வங்கிக் கணக்கை தற்காலிகமாக முடக்கியது கோடக் வங்கி. புரட்டாசி 3வது சனிக்கிழமை என்பதால் பெருமாள் கோவில்களில் அலைமோதும் கூட்டம். நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்யும் பக்தர்கள். திமுகவிற்கு போட்டி யார்? மக்களிடம் கேட்டு பார்க்குமாறு அண்ணாமலைக்கு இபிஎஸ் பதிலளி. மக்களிடத்தில் போய் கேளுங்க, யாருக்கு யார் யாருக்கு எதிரின்னு போய் கேளுங்க, மக்கள் தெளிவா சொல்லுவாங்க. அதிமுக தான் பிரதான எதிர்கட்சி. சொத்து குவிப்பு வழக்கு விசாரணைக்காக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் நேரில் ஆஜர். வழக்கு விசாரணையை வரக்கூடிய 30ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம். கோடியக்கரை அருகே நாகை மீனர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல். வாக்கி டாக்கி, ஜிபிஎஸ் கருவி, மீன்பிடி வலைகளை பறித்துக் கொண்டு விரட்டியடித்த கொடூரம். கடல் சார்ந்த தொல்லியல் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வந்த தமிழ் ஆய்வாளர் ஒரிசா பாலு காலமானார். பொதுமக்கள் அஞ்சலிக்காக சென்னையில் உள்ள இல்லத்தில் ஏற்பாடு. சேலத்தில் பள்ளி தொட்டியில் புழுக்கள் இருப்பதாக புகார் கூறிய மாணவிகளை முட்டி போட வைத்த விவகாரம். நியூஸ் எயிட்டின் செய்தி எதிரொலியால் தலைமை ஆசிரியர் பணியிட மாற்றம். ₹2000 நோட்டுகளை வங்கிகளில் மாற்ற இன்றே கடைசி நாள். தவறுவிட்டால் இனி ரிசர்வ் வங்கி கிளைகளில் மட்டுமே மாற்ற முடியும். நெல்லை குலவணிகர்புரத்தில் விபத்தில் உயிரிழந்தவரின் சடலத்தை எடுத்து செல்ல வந்த ஆம்புலன்ஸ் மீது மோதிய லாரி. படுகாயமடைந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் உயிரிழப்பு. சிக்கிமில் கனமழை காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 44 உயர்வு. ராணுவ ஆயுதக் கிடங்கு வெள்ளப்பெருக்கில் அடித்து செல்லப்பட்டதாக வெளியான தகவலால் பரபரப்பு. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரை வெற்றியுடன் தொடங்கியது பாகிஸ்தான். நெதர்லாந்தை 81 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமையொட்டி திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் இன்று பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் இன்று அதிகாலை முதல் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வருகின்றன. கோவிலுக்கு குடும்பத்துடன் வரக்கூடிய பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதையடுத்து பக்தர்கள் வசதிக்காக கோவில் வளாகத்தில் குடிநீர் இருக்கைகள் போன்ற அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. அது மட்டுமின்றி முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்காக தனி வரிசையும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுவதால் காவல்துறையினர் 100க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதேபோல திருவனைக்காவல் சிங்கப்பெருமாள் கோவில், உறையூர் கமலவல்லி நாச்சியார் கோவில், துறையூர் பெருமாள் கோவில் உள்ளிட்ட வைணவ தலங்களிலும் பக்தர்கள் திரளானோர் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர்.
மதுரை திருமங்கலத்தில் உள்ள ரேஷன் கடையில் அனைத்து பொருட்களும் வாங்க கடும் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருப்பதால் குடும்ப அட்டைதாரர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவகுமார். சிவகுமார், என்னென்ன நிபந்தனைகள் இந்த கடைக்கு மட்டும் பொருந்துமா இல்ல மாவட்டம் முழுவதும் பொருந்துமா? நிச்சயமா அது புரிய, அதாவது தமிழகம் முழுவதும் உள்ள ரேஷன் கடையில் வந்து ஏஏஒய் பிஹெச்ஹெச் என்ற முத்திரையிடப்பட்ட குடும்ப அட்டைகளுக்கு வந்து கடந்த 1ஆம் தேதி முதல் ரேஷன் பொருட்கள் வாங்க வேண்டுமென்றால் குடும்பத்தில் உள்ள அனைவரும் வந்து கையெழுத்திட்டால் மட்டுமே ரேஷன் பொருட்கள் கிடைக்கும் எனவும், யாராவது ஒரு நபர் வந்தால் ஒரு பொருள் மட்டுமே வாங்கி செல்ல முடியும் என்று ரேஷன் கடை ஊழியர்கள் தெரிவித்திருந்ததால் பொதுமக்கள் வெறும் அதிர்ச்சியில் உள்ளனர். இதனால் தொடர்ந்து ரேஷன் கடை ஊழியர்களுக்கும் பொதுமக்களுக்குமான ஒரு வாக்குவாதம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதற்கான முழுமையான தீர்வு வேண்டும் என்பதே பகுதி மக்களுடைய கோரிக்கை. இது தொடர்பாக இங்கே ரேஷன் கடையில் ஒரு என்ன பிரச்சனை? இன்னைக்கு ஜாமான் வந்தோம், ஏன்னா ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ திடீர்னு என் வீட்டுக்காரர் லீவ் போட்டு தான் வர சொல்லியிருக்கேன். இதே மாதிரி இப்போ வீட்டில் வயசானவங்க இருப்பாங்க, உட முடியாதவங்க இருப்பாங்க, அவங்க வர முடியாதுல்ல, அதனால் அந்த ஸ்கீமை கொஞ்சம் மாற்றினா நல்லாயிருக்கும். அதை அரசு கொஞ்சம் வேண்டிக்கிறது மாத்திரம். அதாவது தேவைப்படுறேன், அதாவது ரேஷன் கடைகள் வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய வேலைக்கு செல்லக்கூடிய நிலை இருக்கும், வயதான அவர்கள் வீட்டிலிருந்து வெளியே வர முடியாத ஒரு நிலை இருக்கும். இதனால் வந்து அவர்களாம் வந்து ஒரு கையெழுத்துடவோ ரேகையோடவோ வந்து முடியாத சூழ்நிலை உருவாகும் எனவும், எனவே அரசு இதற்கு தளவு செய்ய வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கின்றனர். இது தொடர்பாக மேலும் ஒருவர் நம்ம இடம் இருக்க அவர்கிட்ட கேட்போம். இப்போ என்ன ரேஷன் கடை என்ன பிரச்சனை நடந்திருக்கு? அதாவது ரேஷன் கார்டு இப்போ திடீர்னு வாங்க வந்தோம்னா வீட்டில் இருக்கிற எல்லாரையும் வர சொல்லுங்கள், கார்டு ரேக வச்சா தான் தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரேஷன் கடையில் இருக்கிறவங்க வீட்டில் எல்லாரையும் வர சொல்லுவாங்கன்னா அவங்களுக்கு யார் யார் எந்த கார்டுக்கு வர சொல்கிறதுன்னு அவங்களுக்கும் தெரியல. அதனால் முறையாக அதெல்லாம் கரெக்டாக சொன்னீங்கன்னா பொதுமக்களுக்கு தெரிகிற மாதிரி அவங்களுக்கு புரிய வச்சிங்கன்னா தான் இது யாருக்கு சொல்லணும் யாருக்கு செய்யணும் இதை செஞ்சால் நல்லாயிருக்கும். இப்போ வீட்டில் எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தவங்க ஸ்கூலில் ஹாஸ்டலில் படிக்க வைக்கிறாங்க, வெளியூரில் வேலை பார்க்குறாங்க, இவங்கெல்லாம் லீவ் போட்டு வர சொன்னோம்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். இது வராமல் இருக்கிறதுக்கு என்ன வழி செய்யலாம், அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கலாம் இதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மேலே இதை காலப்போக்கில் பின்னாடி செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வயதானவர்களும் முடியாதவங்களாம் இருக்காங்க, அவங்களும் வந்து கையெழுத்துறோம்னு சொல்லி சொல்கிறாங்களா? அதெல்லாம் ரொம்ப சிரமம் தான். அவங்களாம் கூட்டு வந்தால் தான் இங்கே கார்டு வச்சா தான் இங்கே தருவேன்றாங்க. அப்போ அவங்கள எப்படி கூட்டு வர்றது நாங்கள்? ரொம்ப சிரமம் தான். இப்போ ஆஸ்பத்திரியில் இருக்கிற போய் நடக்க முடியாதவங்களாம் இதுக்காண்டி செலவு பண்ணி கூட்டு வந்து ஒரு அரிசி வாங்கணும்னா ரொம்ப சிரமமாக இருக்குது. அதுக்கு என்ன சொல்யூஷன்? அது இல்லாமல் வீட்டில் யார் பெரியாலோ அவங்களே வந்து வாங்கிக்கலாம். அதுக்காக தான் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து கையெழுத்து போட்டு இங்கே கொடுத்து வாங்கலாம்னா அதுக்கு ஏதாவது ஒரு வழிமுறை செஞ்சால் நல்லாயிருக்கும். தேவா, வந்து தமிழகம் முழுவதும் வந்து அரசு வந்து இந்த புதிய உத்தரவால் வந்து ரேஷன் கடையில் வந்து பல்வேறு சிக்கல்கள் எழுந்திருக்கிறது. அரசு இதை வந்து முறையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். வயதானவர்கள், கர்ப்பிணி பெண்கள் இவங்கெல்லாம் வர முடியாத ஒரு சூழல் இருக்கும்போது குடும்பத்தில் யாராவது ஒருவர் வந்து ரேஷன் பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு நிலையை அரசு உத்தரவிட வேண்டும் என்பதே பொதுமக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. தேவா,